பிரிமியம் விடியினர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு, வீடியோ தலைப்பு, யாருக்கு திருமணமாகும், யாருக்கு திருமணமாகாது. சரி, திருமணத்தை பற்றிய நிறைய பொருத்த வீடியோக்களை கூட நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க. இப்போ ட்ரெண்டுன்னு சொன்னால் தசாபக்தி திருமணம் பற்றி பேசுனா எவ்வளோ வேணாலும் பார்ப்பீங்க, கேட்பீங்க, அதில் உள்ள நுணுக்கத்தை ஆராய்வீர்கள். ஆக அந்த பழைய வீடியோக்களை விட சற்று நுணுக்கமான வீடியோக்களை பிரிமியம் வீடியோர்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதும் புரிகிறது. சில நிலைகளில் என்னுடைய கருத்தையே நான் மாற்றி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு இடத்துல சொன்னதை போல, எப்போது நான் முன்னர் சொன்ன ஒரு கருத்தை நானே மாற்றிக்கொள்கிறேனோ அப்போது உண்மைக்கு அருகே போகிறேன், பக்கத்தில் போகிறேன் அப்படிங்கிறது அர்த்தம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறேன். இது ஒரு பொது வீடியோவாக போட்டிருக்கிறேன். உதாரணமாக நவாம்சம் ஆட்சி உச்சம் என்பதை எழுதியிருக்கிறேன், சாரம் போன்ற அமைப்புகளை எழுதியிருக்கிறேன். ஆனால் இப்போ இந்த அமைப்புகள் எல்லாம் மறுக்கிறேன். கடந்த ஒரு இதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. கடந்த 5 வருடங்களாக ஜாதகம் பார்க்க 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 வந்த அனுபவங்கள், ராகு கேதுகளுக்கு இப்போ காரகத்துவத்தை சுத்தமாக மறுத்துட்டேன். ஆக இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு நிலையில், ஏன்னா சில நிலைகளில் ஜோதிடத்தை தவிர வேறு எதையுமே சிந்திக்காத, வேறு எதையுமே அறியாத ஒரு ஜோசியனாக இருக்கிறேன். 24 மணி நேரமும் ஜோதிடம் பற்றிய நினைப்பு தான் அப்படிங்கிற போது எனக்கு தெரிய வருகின்ற உண்மைகளை நான் வந்து தயங்காமல் அஞ்சாமல் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அன்றைக்கு, ஏன்னா இன்னைக்கு கமெண்ட் பார்க்குறேன், ஐயா நவாம்சத்தில் ஆட்சி உச்சம்னு எழுதியிருக்கிறீங்களே, நீச்சத்தை பற்றி எழுதியிருக்கிறீங்களே, நான் உண்மைதான், 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினா கட்டுறது. முன நூல்கள் விளக்க நூல்களை அப்படியே வேத நோக்கு வேத வாக்காக பிடித்து கொண்டிருந்து விட்டு நடைமுறையில் பார்க்கும்போது ஐயோ இது வேற மாதிரி இருக்கே, முழநூல்களை எழுதினவர்கள் தான் ஞானிகளே தவிர அதற்கடுத்து விளக்க நூல்களில் வந்தவங்களாம் உங்களையும் என்னைய மாதிரி ஜோசியர் தான், அவங்களுக்கு தோணுதை அவங்கள எழுதி வச்சிருக்கிறாங்கன்ற இந்த மரம் அண்டைக்கு உரைக்கிறதுக்கு ஒரு 10-20 வருஷம் ஆயிருக்கு. ஏற்கனவே 20 வருஷம் போய் சுற்றி கித்தி போய் அப்புறமா ஒரு அந்த இடத்துக்கு சுபத்துவம் பாவத்துவம் சுற்றுமொழி என்கின்ற ஒரு இடத்திற்கு வந்து, அதனால தான் அவங்க ஞானிகளே சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு நுணுக்கம் ஜோதிடனுக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னது உண்மை. ஆகவே சாரத்தை ஏன் மறுக்கிறேன், ஒரே யோக நட்சத்திரம் அல்லது ஒரே அவயோக நட்சத்திரம், அட்டமாதிபதி நட்சத்திரமா இருந்தாலும் சரி, யோகருடைய நட்சத்திரமா இருந்தாலும் சரி, அது அவயோக நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் நல்ல பலனை செய்யாது அப்படிங்கிற அமைப்பில் 100 ஜாதகங்களில் அவயோக நட்சத்திரத்தில் அந்த கிரகம் இருந்தும் அந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால அள்ளி கொடுப்பதை பார்த்துட்டேன், கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி யோக நட்சத்திரத்தில் இருந்தாலும் பாவத்துவமாக இருக்கும்போது அந்த கிரகம் சுத்தமாக கையை அப்படியே கட்டிக்கிட்டு ஜாதகனை பிளாட்ஃபாரத்தில் கொண்டு வந்துடுது. இதுக்கெல்லாம் பதில் இருக்காது. நட்சத்திரத்தின் அடிப்படையில் பலன் சொல்லுவவர்களுக்கு, நட்சத்திரத்தின் அடிப்படையில் பலன் சொல்பவர்களுக்கு இதில் பதில் தெரியாது. அல்லது அவர்கள் வேண்டுமென்றே இந்த பதிலை சொல்ல, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சா தானே சொல்ல போகிறாங்க. ஆக ஒரு கருத்தை மறுப்பதற்கும் ஆதாரபூர்வமான அமைப்புகளும் கருத்தை மறுக்கணும். 100 ஜாதகங்களை பார்த்து தெளிவாக புரிந்து கொண்டதற்கு பிறகுதான் இப்போது எப்போ என் மனசில் வந்து கன்ஃபார்ம்னு பட்டுச்சோ அப்போ நான் பட்டுன்னு உடைச்சிருவேன் எல்லாத்தையும். அதுக்கு முன்னாடி நானே தயங்கி கொண்டிருப்பேன், ஏன்னா உங்களுக்கு ஒரு தவறான கருத்தை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக. அப்ப இந்த அமைப்பின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா, திருமணமே ஆகாத ஒரு பெண், திருமணத்தில் விருப்பமே இல்லை அவருக்கு, சொன்ன பலன் என்ன, லக்னத்திற்கு 7 செவ்வாய் சனி. பாருங்க, செவ்வாயும் சனியும் ஒரே டிகிரியில் இணைஞ்சிருக்கிறாங்க. அதாவது லக்னம் லக்னாதிபதி பாவத்துவம், வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றை செய்வதற்கு பாவத்துவம். சரி, எடுத்தடுப்பில் என்ன தொழிலில் இருப்பாங்க, கல்லூரி பேராசிரியராக இருக்கிறார்கள். ராசி லக்னத்திற்கு 2 பத்தாம் இடங்களோடு குரு தொடர்பு உண்டு, சிம்மம் வலுத்து, 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். அப்போ என்னவா இருக்கிறாங்க, அரசு கல்லூரி அரசு அமைப்புகளில் சொல்லிக் கொடுக்குறவராக நம்மளுடைய இன்னொரு விதியை இங்கே வந்துச்சு. ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு இங்கே சூரியனும், லக்னத்திற்கு ராசிக்கு 2ஆம் இடத்தோடு அங்கே குருவும் தொடர்பு கொள்வதால் சொல்லிக் கொடுத்தல் போன்ற துறைகளில் இருக்கிறாங்க. நிரந்தர வருமானம் இருக்கிறது, ஏன்னா லக்னத்தை குரு பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார். லக்னத்தை குறு பார்க்க வளர்பறை சந்திரனாக இணைந்து இந்த இடத்துல இன்னொன்று மிக மிக முக்கியம், தசாபக்தி. இந்த இடத்துல அவருக்கு வேறு தசைகள் வந்தால் திருமணத்தை பற்றிய ஆர்வம் வந்துவிடும். அடுத்து வரக்கூடியது சனி தசை, இந்த வருஷம் டிசம்பரோ அடுத்த வருஷம் டிசம்பரோ, அதுக்கு அடுத்து வரக்கூடியது 19வது வருஷம் ஒரு சனி தசை, சனி அடுத்த வருஷம் டிசம்பர்ல இருந்து சனி தசை.
சனிதசையில் சர்வ நிச்சயமாக திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, திருமணம் நடக்காது அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க ஐயா, அவங்களுக்கு இஷ்டமே இல்லை. ஆனால் ஒரு பலன் சொன்னேன், ஒரு பெண்ணை எடுத்து தத்தெடுத்து வளர்ப்பாங்கன்னு. புதுசாக கேட்டுக்கிட்டார், அப்படியா? ஆமாம், சனிதசையில் அந்த ஆர்வம் வந்துடும். ஒரு பெண்ணை எடுத்து தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வரும். இந்த பெண்ணை ஒரு இந்த அம்மாவை இந்த பெண்ணை ஒரு பெண் குழந்தைய அம்மான்னு கூப்பிடும். ஆண் குழந்தை இல்லை, பெண் குழந்தை தான். ஏன்? முப்பத்தஞ்சு வயசுல தான் கல்யாணம் ஆகும். இவருக்கு மூன்றாம் அதிபதியான செவ்வாய் ராகுதிசை செவ்வாய் புக்தி இறுதியில் குருதசையில் இவர் தகப்பனாகணுன்றதுக்காக செவ்வாய் எப்பவுமே நல்லது செய்ய மாட்டாருன்னு சொல்லுவேன். இப்போ இந்த இடத்துல மூணாம் இடத்தை நான் கொண்டு வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறேன்றதை பார்த்துக்கங்க. ராகுதிசை செவ்வாய் புக்தி இறுதியில் இவருக்கு கல்யாணம் ஆகும். குருதசையில் இவர் சுயபுக்தியில் இவர் தகப்பனாகணுன்றதுக்காக உங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். 35 வயசு தான் சொல்லிட்டேன். என்ன இங்கே இவருக்கு ஏன் இவ்வளவு தூரம் திருமணம் ஆகாததற்கான காரணம் என்ன? ரெண்டு நாள், அதாவது ஒன்றரை நாள்னு வச்சுக்கலாம். ஒன்றரை நாளில் அமாவாசை சந்திரன், அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து சுக்கரன் ஸ்தான பலத்தை எழுந்து நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பில் லக்னத்தில் புதன். பிரீமியம் வீடியோ நேரம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கன்னியா லக்னம், லக்னத்திலேயே புதன்.